ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒன் பாட் சாம்பார். அதாவது வீட்டில் இருக்கிற கொஞ்சம் காய்கறி வச்சே ரொம்ப ஈஸியாக அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக சீக்கிரமாகவே பண்ணி முடிக்கிற இந்த சாம்பார் எப்படி பண்ணலான்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பேச்சுலர்ஸ், அப்புறம் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூல் காலேஜுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு தான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இது கூட இல்லைன்னா வெறும் தக்காளி அண்ட் வெங்காயம் போட்டு கூட நீங்க பண்ணலாம். இன்னைக்கு நான் உருளைக்கிழங்கு, புடலங்காய், ஒரு 4 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சமா சின்ன வெங்காயம் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த சாம்பார் வந்துட்டு நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். அதனால குக்கரை வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு லைட்டா ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் அதுல கொஞ்சமா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம லாஸ்டெல்லாம் தாளிக்க போகிறது இல்லை, அதனால ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். கூட கொஞ்சமாக கடுகு, கடுகு கொஞ்சமாக பொரிஞ்சதும் கூடவே வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. கூடவே கொஞ்சம் ஜீரகம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கூடவே 2 வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயம் முடிச்சு வச்சிருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இது கூடவே ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஏன்னா நம்ம வந்து விசில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம். அதனால் அதுலேயே இது குக் ஆயிரும், ரொம்ப வதக்கணும்னு இல்லை. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது. இது கூடவே நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 7-8 சின்ன சைஸ் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல புடலங்காய், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட புடலங்காய் வேற எந்த காய்கறியுமே இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே 3 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சின்ன துண்டு காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1-2 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணிக்கோங்க மசாலா ஆட் பண்ணதும். இது கூடவே இன்னைக்கு நான் 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிறுபைத்தம் பருப்பில் கூட ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன். அந்த வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் வந்துட்டு ஆர்டினரியா நம்ம வைக்கிற சாம்பாரை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிருங்க. இப்ப 4 விசில் அடிச்சாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்ப குக்கரை ஓபன் பண்ணி பாக்கறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு கூடவே மல்லித்தள ஆட் பண்ணி லைட்டா mix பண்ணி விட்டுறலாம். மல்லித்தள வந்து சாம்பாருக்கு ரொம்ப फ्लेवर கொடுக்கும். இப்ப சாம்பாரை சர்வ் பண்ணிரலாம். பாருங்க மேரேஜ் ஃபங்க்ஷன்ல பண்ற மாதிரியே சாம்பார் இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நாங்க இன்னைக்கு இந்த சாம்பாரை எங்க அப்பாத்து கூட தான் ட்ரை பண்ணோம். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. ஆப்பம் ரொம்ப சாஃப்டா ஃப்ளஃபியா இருந்ததனால சாம்பார் சூப்பரா இருந்துச்சு. சாம்பார்ல காய்கறி எதுவுமே கொள்ளையல. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.